ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாய்ஸ் ஸ்பெல்லிங் 2024 அனதர் வீடியோ. என்ன அப்படின்னா, 2024 நம்ம வந்து இந்த எஜினியரிங் அட்மிஷனில் முக்கியமான ஒரு வீடியோ என்னென்னா சாய்ஸ் ஸ்பெல்லிங் தான். இந்த சாய்ஸ் ஸ்பெல்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரு அடிப்படையான விஷயம் எப்படி ஒர்க் ஆகும், சாய்ஸ் ஸ்பெல்லிங்னா என்ன, எப்படி நீங்கள் சாய்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இப்போது இந்த சாய்ஸ் ஸ்பெல்லிங்கை பற்றி தெரிஞ்சுக்க வேறு கட்டாயம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சாய்ஸ் ஸ்பெல்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஆகஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. இப்போ நீங்கள் உங்கள் வேலை என்ன அப்படின்னா, அண்ணாவிசிட்டி சிஇஜி கேம்பஸாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்என்னாக இருந்தாலும் சரி, இல்லை பிஹெச்சி என்ன பெரிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியெல்லாம் ஒரு லிஸ்ட்டு விட்டுட்டு வைங்க. உங்கள் பிடிச்ச ஹை எண்டு கல்லூரிகள், நல்ல கல்லூரிகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பாருங்கள். அந்த லிஸ்ட் எடுத்து வைங்க. அதில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஒரு கல்லூரியில் வந்து செலக்ட் பண்ணி வைங்க, ஐ மீன் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது கண்டிப்பாக கிடைக்கும், மூணாக பிரிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். என் கட் ஆஃபுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தா தெரியும், கண்டிப்பாக கிடைக்கும்னு அந்த உறுதியான கல்லூரிகளை எடுத்து வைங்க. இது ரிசர்ச் பண்ணால் தான் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஏனோ தானு போய் ஸ்ட்ரெயிட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கனாலாம் கரெக்டாக காலேஜ் கிடைக்காது. கம்மி கட் ஆஃப் வச்சு நல்ல கல்லூரிகள் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, சக்ஸஸ் ஆனவங்க. நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால் இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஹை எண்டு காலேஜை ஃபஸ்ட்டு வைங்க. கிடைக்குதோ இல்லையோ, நான் இப்போ 170 வச்சுக்கோங்களேன், அன்யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் சீட் இருக்கும், கிடைக்குதோ இல்லையோ வைங்க, சாய்ஸஸ் வைங்க. இதில் டவுட் கேட்குறீங்க, எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் வைக்கலாமா, எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் வைக்கலாமா, ஒரு காலேஜில் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் வைக்கலாம், எல்லா என் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், என் நம்பர் ஆஃப் காலேஜஸ், ஸோ இன்ஃபினைட், நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் சிஇஜி கேம்பஸ், எஸ்எஸ்என் பிஹெச்ஜி, குமரகுரு, கிருஷ்ணா, இந்த மாதிரி டாப் எண்டில் நான் வைப்பேன், கிடைக்குதோ இல்லையோ. அதில் வந்து ஒரு மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிளி, இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பேன். டெமோ நான் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதுக்கப்புறம் மாடரேட்டாக இருக்க மீடியம் சான்ஸ் இருக்கிறது, அதாவது எனக்கு கிடைக்கும் ஆனால் கிடைக்காது, எனக்கு சந்தேகம்தான் அப்படிங்கிற அந்த காலேஜை நடுவில் வைங்க. கண்டிப்பாக கிடைக்குங்கிற காலேஜ் கீழே வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உனக்கு நமக்கு ஒரு 50-60 சாய்ஸ் கிடைக்கும். மினிமம் ஒரு என் நம்பர் ஆஃப் சாய்ஸுங்கிறத விட 100-200 சொல்ல மாட்டேன், ஒரு மினிமம் ஒரு 50-60 சாய்ஸஸ் வைக்கலாம். இந்த சாய்ஸஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து தனியாக போடுறேன். அது ஏன் நான் தனியாக போடுறேன், கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன், எம்பிசி, பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, அதுக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரியும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மூணையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சாய்ஸ் பண்ணும்போது. ஓகே, இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நல்ல கல்லூரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற கல்லூரி வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன பிரான்ச், ஒரு கல்லூரியிலே நீங்கள் எல்லா பிரான்ச்சையும் பாருங்கள். முக்கால்வாசி ஒரு 3 பிரான்ச்சை பார்ப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஏதோ ஒரு 3, ஐடி, சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி, இல்லை ஏஐடிஎஸ் பார்ப்பீங்க, இல்லை மெக்கானிக்கல் ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா வைப்பீங்க, இல்லை இசி வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 கோர்சஸ் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சாய்ஸஸ் நிறைய வரும், அந்த கல்லூரியும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கும். புரியுதா? புரியுதா? ஒரே கல்லூரியில் அது வைக்கும்போது அந்த கல்லூரி கிடைக்கிறங்க வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போது சாய்ஸஸ் வந்து எவ்வளோ கொடுக்கலாங்க சார்னா, அதான் சொன்னேனே, உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம், எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரு எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா சொல்லும்போது அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஆனால் கட்டாயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ கல்லூரி வேணாலும் கொடுத்துக்கலாம், எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரே கல்லூரியில், அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, சாய்ஸஸில் வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கு தான் இந்த வீடியோவை போடுறது. யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு எங்கேயுமே ஷேர் பண்ணதுங்க. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடித்து தான் நீங்கள் உள்ளே போகணும். இந்த யூசர் ஐடினா அந்த யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அது யாருக்கிட்டையுமே கொடுக்காதீங்க, சரிங்களா? முக்கியமாக காலேஜஸ்கிட்ட கொடுத்துக்காதீங்க. நீங்கள் இங்கே இருக்கும்போது அங்கே அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஓடிபி கேட்கும், இல்லைன்னு நான் சொல்லலை, நல்லா கேட்டுக்கோங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தேவை. யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சோன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆகிடும், சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது உங்களுக்கு புரியும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 3 டைம் தருவாங்க. அந்த 3 டைமில் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு ஒரு சிலர் ஃபஸ்ட் நாளே முடிச்சு சாய்ஸ் லாக் பண்ணிவிடுவான். இந்த சாய்ஸ் லாக்குங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அது க்ளோஸ் ஆகிரும் 3 நாளில். தயவு செய்து வந்து அந்த சாய்ஸஸ் லாக் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆகட்டும்னு விட்டுருங்க, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது ஆகட்டும். நீங்கள் மேனுவலாக பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். மேனுவலாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் நாளோ செகண்ட் நாளோ தேர்ட் நாளோ எப்போ பண்ணாலும் சரி, மேனுவலாக பண்ணும்போது ஓடிபி 6-digit நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, அதை வச்சு அடித்ததுக்கு அப்புறம் தான் லாக் பண்ண முடியும். இது ப்ரொசீஜர். ஒரு வேளை பாஸ்வேர்டு ஐடி யாருக்காவது தெரிஞ்சிருக்குன்னு வைக்கலாம். நான் சொல்கிறேன், இப்போது ஓடிபி எல்லாம் அடிக்கலை, நீங்கள் பாட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு 2 கழிஞ்சு 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு 3 அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் கவனிக்கலை,
நீங்கள் தூங்கிட்டீங்க இல்லை கடைசி நிமிஷம் அந்த 3 மணி நிமிஷம் 5 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆயிரும் 3வது நாளில் 3 மணி முடி இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜெல்லாம் பார்த்து ரெடியாக வச்சிருக்கீங்க சரி க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டீங்க இல்லைனா வெளியே போயிட்டீங்க கரெக்டாக 5 மணிக்குள்ளே அந்த 3 to 5க்குள்ளே எவனாவது உங்கள் லாகின் பண்ணி சாய்ஸஸ் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா சாய்ஸஸ் மாற்ற முடியும் அப்படி மாற்றிக்கலாம் ஓடிபி வந்து எப்போ வரும்னா நீங்கள் மேனுவலாக லாக் பண்ண லாக்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுத்தினா தான் ஓடிபி வரும் அப்போ சரி அவன் கிளிக் பண்ணலை அவன் சாய்ஸ் மாற்றி விட்டுட்டான் நல்லா கிட்டக்கும் சாய்ஸ் மாற்றி விட்டான் சாய்ஸ் லாக் மேனுவலாக நீங்கள் பண்ணலை அவங்களும் பண்ணல யார் ஏமாத்துறவங்களும் பண்ணல யாராவது உங்களை ஸ்கேம் பண்ணுறவங்களும் பண்ணல ஓகேவா பண்ணலன்னு வைங்களேன் அது என்ன ஆகும் நீங்கள் 5 மணிக்கு மேலே பார்க்கலை சரி விட்டுட்டீங்க அது ஆட்டோமேட்டிக்காக 5 மணிக்கு மேலே க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்போ எந்த இடத்துல எந்த கல்லூரியோ எந்த பிரான்ச் வச்சிங்களோ அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும் அடுத்த நாள் சீட் அலாட்மெண்ட் வரும் வேறு மாதிரி ஏறலாம் ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும் ஓடிபி வச்சு நான் மேனுவலாக பண்ணுறதா இல்லை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகட்டுமான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் டைம் இருக்குது 3 நாளுமே உங்கள் பார்வை அதில் தான் இருக்கணும் அது பார்த்துட்டே இருக்க சொல்லலை அப்பப்போ எடுத்து லாகின் பண்ணி பாருங்கள் தப்பே கிடையாது எந்த ப்ரௌசிங் சென்டர் போனாலும் எந்த மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணாலும் அதை லாக் அவுட் பண்ணுங்கள் உங்கள் மொபைலை தவிர நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற மொபைல்னால் பரவாயில்ல ஏதாவது மொபைலில் லாகின் பண்ணுறீங்கன்னா லாக் அவுட் பண்ணுங்கள் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லேப்டாப்பில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா லேப்டாப்பில் பண்ணும்போது சில விஷயங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு மொபைல்லையும் பண்ண முடியும் பட் லேப்டாப்பில் பண்ணால் பெட்டர் இதனால தான் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஃபில்லிங் லாக் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் 5 மணிக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் நீங்கள் 3 என்னையும் கேட்டிங்கன்னா 3 நாளுமே நீங்கள் அதை பார்த்துட்ருங்க 3 நாளுமே அப்பப்போ பார்த்துக்கோங்க சாய்ஸஸ் மாதிரி இருக்கா என்ன கரெக்டாக இருக்கா அதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணால் தானே பயப்படணும் ஷேர் பண்ணாதீங்க 3வது நாள் 3 மணிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மேனுவலாக பண்ணாலும் சரி இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு விட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் ஒன்றுமே ஆகாது அடுத்த நாள் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓடிபிங்கிறதும் புரிஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஃபில்லிங் புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான க்ரெடென்ஷியல் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் கவுன்சிலிங்கே ஸோ எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பக்கணும்னு நான் சொன்னேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போவும் கிடைக்குமா கிடைக்காதங்கிற அந்த கல்லூரியெல்லாம் நீங்கள் விடக்கூடாது கிடைக்குதோ இல்லையோ அந்த கல்லூரியில் எழுதி வச்சுக்கோங்க சாய்ஸஸில் அதில் வேக்கன்ட் இருந்தால் நம்ம வைப்போம் கிடைக்குதா இல்லையா நம்ம பாட்டுக்கு மேலே வந்து நல்ல காலேஜெல்லாம் வைப்போம் முடிஞ்சால் கிடைக்காத காலேஜெல்லாம் வைப்போம் நடுவில் வந்து கிடைக்குமா கிடைக்காதங்கிற காலேஜ் வைப்போம் கடைசியாக வைக்கிற சாய்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற சாய்ஸஸ் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங்கில் ஒரு சீட்டு நல்ல சீட்டாக கிடைக்கும் நாட் அலர்ட்டன்னு வந்தால் பிரச்சனை ஆகிடும் அதெல்லாம் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரி இப்போதைக்கு க்ரெடென்ஷியல் பற்றி பார்த்தோம் அதாவது பாஸ்வேர்டு ஐடி ஷேர் பண்ணால் என்னாகும்னு நான் இப்போ சொன்னேன் அதை மட்டும் பண்ணிடாதீங்க சாய்ஸஸ் நிறைய பேர் டவுட்டு கேட்டீங்க எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஒரே காலேஜில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அண்ணாநிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் லெதர் டெக்னாலஜி இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இசிஇ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிஹெச்சிலையும் 4 கொடுக்கலாம் 4, 5 எவ்வளோ அடுத்தது எஸ்எஸ்என்லையும் 5 அந்த மாதிரி கொடுத்துட்டே போகலாம் ஓகேவா ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் இதை விட அடுத்தது வர்ற வீடியோவில் இன்னும் முக்கியமான வீடியோ ஸோ இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து உங்கள் பாஸ்வேர்டு ஐடியும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க மொபைல் வேறு லைட்டாக கேமராவில் கிளாரிட்டி போயிடுச்சு ஏதோ டாட்டெல்லாம் விழுந்துருக்குது நான் அந்த ஒரு டென்ஷன் இருக்கிற பார்க்குறேன் நிறைய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால்ஸ் வந்து ஃபோன் ரெடி ஆனதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறேன் இப்போ ரெடி பண்ணிடுவேன் நாளைக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு டைம் கொடுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்